எல்லோருக்கும் வணக்கம். இப்போ மழைக்காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது குழந்தைகளை எப்படி பத்திரமா இந்த மழை நாளில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக குழந்தைகளோட சருமம் வந்து ரொம்ப மென்மையானதுங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அவர்களோட சருமத்தை பாதுகாக்க பார்த்துக்கொள்வதும் நம்ம பெற்றோரோட கடமை. இப்போ மழைக்காலம் தொடங்கிடுச்சு, புதுசாக பிறந்த குழந்தைகளை பாதுகாப்பதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மழைக்காலம் வந்துட்டாலே அதோட சேர்ந்து கிருமிகளும் வந்துடும். இது குழந்தைகளுக்கு மிக வேகமாக பரவும். இது நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எனவே இந்த மாதிரி எந்த விதமான கிருமிகளும் குழந்தைய பாதிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, வீடை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் வீட்டை வந்து வீட்டில் சுற்றி உள்ள இடங்களையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. கிருமிகள் எங்கேருந்து வேண்டுமானாலும் வந்து குழந்தைய பாதிக்கலாம். எனவே இந்த வீடு, தோட்டம், குழந்தைகள் உள்ள விளையாடுற இடங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகள், அதாவது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து உண்ணும் உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உண்ணுற உணவில் தான் தாய்ப்பால் வழியாக தான் குழந்தைகளுக்கு பாதிப்பதற்கு வழிகள் இருக்குது. எனவே நீங்கள் உண்ணுற உணவு வந்து ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி தொற்று நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மழைக்காலத்தில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும். அதாவது காய்ச்சல், உடல்வலி, தும்மல், இந்த சின்ன பிரச்சனை வைரஸ் காய்ச்சல் போல நோயோட அறிகுறி. இந்த சின்ன பிரச்சனை தான் என்று விட்டுவிடாமல் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கணும். அதே மாதிரி கொசுக்கள், இந்த மழைக்காலம் வந்துட்டாலே கொசுக்களும் வந்துடும். கொசு கடித்தா குழந்தைகளுக்கு வலி ஏற்படுத்துறது எல்லாருக்கும் தெரியும். கொசு கடித்த இடத்துல சிவப்பு நிறம் மாற்றம் இல்லை வீக்கம் இருக்கும். கொசுக்கள் குழந்தைகள் நெருங்காமல் பார்த்துக்கணும். குழந்தைங்க தூங்கும்போது அவங்கள ஒரு பாதுகாப்பான கொசு வலைக்குள்ளே தூங்க வைங்க. மாலை நேரத்தில் குழந்தைகளோட முழு உடலையும் நல்லா மூடி வைங்க. முடிஞ்சால் இயற்கையான கொசு விரட்டியை பயன்படுத்துக்க. நாப்கின் வந்து, அதாவது குழந்தைங்க வீட்டில் இருக்கும்பொழுது நாப்கின் அணியாமல் இருப்பது தான் நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு நாப்கின் அணிந்தால் அது ஈரமாச்சுன்னா உடனே கழட்டி விடுங்க. நாப்கின் வந்து குழந்தைகளோட இடுப்பில் ஈரத்தோடு இருக்கிறதுனால பாக்டீரியாக்கள் பரவி குழந்தைகளுக்கு நோய்களை பரவ வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை கவனித்து அடிக்கடி நாப்கின்களை மாற்றிடுங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் குழந்தைகளுக்கு அணியும் ஆடைகள்லையும் முக்கியம் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா மழைக்காலத்தில் ஏற்படுற குளிர்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்க நல்ல காட்டன் ஆடைகள், ஏன்னா இந்த கம்பளி ஆடைகள், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அணிவிக்கலாம். குழந்தைகளை குளிர்லேருந்து பாதுகாக்கும். முக்கியமாக குழந்தைகள் அணியும் ஆடைகள் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். குழந்தைகளோட ஆடைகள் ஈரமாக இருந்துச்சுன்னா காய்ச்சல், சளி, இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த ஈரம் இல்லாத காட்டன் அல்லது கம்பளி ஆடைகளை குழந்தைகளுக்கு அணிஞ்சு விடுங்க. கைகளை சுத்தப்படுத்தி விடுங்க. கைகளில் தான் பாக்டீரியாக்களுக்கு அதிகமாக வசிக்கிற இடம். எனவே குழந்தையோட கைகளை வந்து சுத்தமாக வச்சுக்கொள்வது ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்கள் கைகளால் குழந்தைகளுக்கு தண்ணீர், உணவுகளை கொடுக்கும்போதும் பாக்டீரியல் குழந்தைகளோட சென்றடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களோட சற்று வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குற உணவில் எப்போதும் ஏதாவது புதுசாக ஒன்று இல்லை சூடாக ஒன்று இருக்கணும். திரவமாக ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவற்றையும் நல்லா சூடேற்றி கொடுக்கறது ரொம்ப நல்லது. எல்லாவற்றையும் முக்கியமான ஒன்று குழந்தைகளை சுத்தமாக வைக்கிறது தான். குழந்தைங்களை மழை காலத்தில் தினமும் குளிக்க வைக்க முடியாது. அதனால் ஒரு ஈர துணியை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குழந்தைங்களை தொடச்சிடணும். ஈர துணியால் தொடச்ச பிறகு மிக முக்கியம் இன்னொரு காஞ்ச துணியை கொண்டு குழந்தைங்களோட உடலில் ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிடுறது தான். இதை எல்லாத்தையும் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைய இந்த மழை நாளில் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.